ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்ன சிஎம்டிஏல வந்துட்டு ஃபீல்டு மேன் அண்ட் மெசேஞ்சருக்கான இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபீல்டு மேன் அண்டு மெசேஞ்சரோட ஜாப் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃபீல்டு ஜாப் வந்துட்டு ஃபீல்டில் போய் ஒர்க் மாதிரி இருக்கும் சிஎம்டிஏ மெசேஜர்ன்ற ஜாப் வந்துட்டு ஓஏ மாதிரி தான் இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெக்கார்டு ரெக்கார்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ரெக்கார்டு ஒர்க் அதை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் அதுவும் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் தான் ஓகேவா அதை பற்றி கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போனதுமே டாக்குமெண்ட்டை வந்துட்டு வெரிஃபை பண்ணுறாங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்துட்டு எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ டென்த்து வரைக்கும்னா டென்த்து காலேஜ் வரைக்கும்னா காலேஜ் அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் அடுத்து டிசி டிசி வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எங்கள் டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா டிகிரி முடித்த காலேஜில் உங்களுக்கு ஒரு டிசி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டிசியை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் டென்த்து டிசியெலாம் வேலிட் கிடையாது நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எல்லாரும் எடுத்து வச்சுருப்பீங்க எஸ்சி பிசி அவங்களாம் ஸோ அது உங்கள் இதை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமை சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ்னால் என்னென்னா நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா இல்லைனா மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா திருநங்கைகளாக இருந்தீங்கன்னா அதுக்காகனா ஒரு ப்ரையாரிட்டி சர்ட்டிஃபிகேட் முன்னுரிமை சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து வாங்கியிருப்பீங்களா ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கணும் அடுத்து வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்னு ஒன்று வந்துட்டு ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம்லாம் அந்த ஸ்கூல்லேயே போய் கேட்டு வாங்கணும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வந்து டென்த்து மார்க் ஷீட்லேயே இல்லைன்னா டிசிலே அது போட்டிருப்பாங்கல்ல அதே போதுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் சர்ட்டிஃபிகேட்னு தனியாகவே வந்து ஸ்கூலில் கொடுக்குறாங்க ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க இருந்ததுன்னா நீங்கள் அதை கொண்டு போங்க இல்லைன்னா வந்துட்டு வேணுன்ற அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையோ இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லேயோ ஒர்க் இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூக்கு போகும்போது அந்த ஜ அந்த கம்பெனியிலேருந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோ அப்ஜெக்ஷனும் இல்லை நீங்கள் இந்த ஜாப் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வச்சுக்கணும் இதில் என்னென்ன கொஸ்டின் இதில் என்ன டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்கன்னா இதில் எல்லாமே அட்டஸ்டட் வாங்கி வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க அட்டஸ்டட் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்வியூவில் வந்துட்டு அட்டஸ்டட் வந்துட்டு கேட்கலை அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை தான் வாங்கி செக் பண்ணுறாங்க ஜெராக்ஸ் காப்பி யாருமே வாங்கியே வைக்கலை ஸோ வந்து அட்டஸ்டட் வாங்க தேவை இல்லை அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அட்டஸ்டட் வாங்கணும்னு அவசியம் இல்லை வா அப்படி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கொண்டு போங்க ஓகேவா ஒரிஜினல் வச்சுருக்கீங்களா அதனால் அட்டஸ்டட் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா எத்தனை காப்பியை கொண்டு போகணும் அப்படின்லாம் கேட்குறீங்க நீங்கள் ஒரே ஒரு காப்பி மட்டும் வச்சுக்கோங்க போதும் தென் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்னா பேராகிராஃப் ரீடிங் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு தமிழில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேராகிராஃபை கொடுத்து அந்த பேராகிராஃபை வந்துட்டு நல்லா லவுடாக லீ ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து தமிழில் வந்துட்டு நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் ரீட் பண்ண தெரிலனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல ஸோ மேக்சிமம் தமிழில் ரீட் பண்ணணும் தமிழில் ரீட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க தமிழில் ரீட் பண்ணுறதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அடுத்து ஜென்ரலாக வந்துட்டு நான் கொஸ்டின் கேட்குறாங்க அதில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிஎம்டிஏவோட டெஃபினேஷன் பற்றி கேட்குறாங்க சிஎம்டிஏனா என்ன சிஎம்டிஏ பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது வந்து சிஎம்டிஏ வெப்சைட்லேயே இருக்குது நான் இதை சிஎம்டிஏட டெஃபினேஷன் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதை போய் வேணால் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிஎம்டிஏ சேர்மன் யார் அப்படின்னு கேட்பாங்க சிஎம்டிஏட சேர்மன் வந்துட்டு நம்மளுடைய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் ஸோ அது தெரிஞ்சிருக்கும் அதுவும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பற்றி கேட்குறாங்க ஓகேவா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்னு ஹெல்த் மினிஸ்டராக யார் இருக்காங்க லா மினிஸ்டர் யார் ஸோ அந்த ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்காங்க உங்களுக்கு வந்து அந்த மினிஸ்டர் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் ஆல்ரெடி கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ஜென்ரலாக கேட்குறாங்கன்னா உங்களுக்கு எந்த ஊர் எங்கேருந்து வாரீங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா ஒர்க் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா எதுக்கு இந்த ஜாபுக்கு சூஸ் பண்ணி இங்கே எதுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க ஓகேவா வேறு எதுவும் ரொம்ப டஃப்பாலாம் கொஸ்டின் கேட்கல அதுக்கப்புறம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிள் ஓட்ட சொல்கிறாங்க சைக்கிளிங் டெஸ்ட்டு வந்துட்டு கேர்ள்ஸுக்கும் உண்டு பாய்ஸுக்கும் உண்டு ஓகேவா லேடிஸ்னால் ஓட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ஓட்ட சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இந்த கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இன்டர்வியூல ஒன்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே ஃபிஃப்டி டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே இந்த இன்டர்வியூ வந்துட்டு எல்லாருக்கும் முடிஞ்சிருது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இன்டர்வியூக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க ரிசல்ட்டு வந்துட்டு எப்போ வரும்னு தெரியாது ஏன்னா ஃபிப்ரவரி வரைக்கும் எக்ஸாம் இன்டர்வியூ இருக்குது ரிசல்ட்டு மேபி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட்டில் வரலாம் ஸோ நீங்கள் இதே இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ